சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நாளிதழ்கள் நேரத்தோடு இணைந்து கொள்கின்றோம். இனி உட்பக்கங்களில் இருக்கின்ற செய்திகளுக்கு செல்கின்றோம். காலை கதிரில் இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். இங்கே இளைஞர்கள் போராட்டத்தை நாடியதற்கு புதிய காரணம் கூறுகின்றார் ஆளுநர் ரெஜினல் குரே. ஐரோப்பிய நாடாளுமன்ற குழுவினருடனான நேற்றைய சந்திப்பின் போதுதான் இவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று இங்கே சந்திக்கும் போது பெறப்பட்ட மூன்று படங்கள் தரப்பட்டதால் அந்த செய்தி அங்கே வெளிவந்திருக்கிறது. அரசியல் கைதிகளின் மனு அடுத்த வாரம் வரை தாமதம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கிறது. தமது வழக்குகளை மீண்டும் வவுனியா மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றுமாறு கோரி அனுராதபுரம் சிறைச்சாலையில் சாகும்வரை உண்ணாவிரதம் இருக்கும் மூன்று தமிழ் அரசியல் கைதிகளின் மீளாய்வு மனு அடுத்த வாரமே கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்பட்டிருக்கிறது என்றும் இந்த செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன விரிசலை ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மட்டக்களப்பு பிரதி போலீஸ் அதிபர் ஜாகுடு ஆராய்ச்சி சொல்கின்றார் இருக்கிறது. அச்சமின்றி வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கையில் ஈடுபட முடியும். இன விரிசலையை ஏற்படுத்த முற்படுபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் ஜாகோடு ஆராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே அந்த செய்திகளை நாங்கள் அறிகின்றோம். இதைவிட வர்த்தமானியில் கைச்சாத்திட்டார் அமைச்சர் பைசர் முஸ்தபா. புதிய தேர்தல் முறை ஊடாக நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலில் நேற்று முன்தின மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பைசர் முஸ்தபா கைச்சாத்திட்டிருக்கின்றார் என்றும் இதில் சொல்லப்படுகிறது. அந்த செய்திகளை நாங்கள் பார்த்தோம். மற்றும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை அடுத்து சாய்ந்தமிருது வீதி மறியல் போராட்டம் பாபஸ் பெற்று தொடர்கிறது கத்தால் என்றும் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சாய்ந்தமருதியில் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை அடுத்து வீதி மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்ட போதும் கத்தால் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாய்ந்தமருதுக்கான தனியான பிரதேச சபையை கோரி நடத்தப்பட்டு வருகின்ற கத்தால் போராட்டம் நேற்று முன்தினம் வீதி மறியல் போராட்டமாக உருவெடுத்திருக்கிறது என்றும் அதில் சொல்லப்படுகிறது. மற்றும் கொழும்பு மாநகர முதல்வர் வேட்பாளராக ரோசி சேனநாயக்காவை நிறுத்துகிறது ஐக்கிய தேசிய கட்சி. இது நான்கு நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கிறது. கொழும்பு மாநகர சபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக ரோசி சேனநாயக்காவை களமிறக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்திருப்பதாகவும் அந்த செய்தியின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். காலை கதிரிலே அந்த செய்தி அவ்வாறு வெளிவந்திருக்கிறது. அரசியல் கைதிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனிதச்சங்கிலி போராட்டம் இன்று செயலகம் முன்பாக நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. உண்ணாவிரதம் இருக்கும் அரசியல் கைதிகளின் கோரிக்கைக்கு அரசாங்கம் சுவிசாய்க்க வலியுறுத்தி மனிதச்சங்கிலி போராட்டத்துக்கு சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பும் அழைப்பு விடுத்திருக்கிறது. அனைத்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரியும் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த அரசியல் கைதிகளுக்கு எதிரான வழக்கை இடமாற்றியமைக்கு எதிராகவும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர் என்றும் இங்கே அந்த செய்தி அவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம். காலை கதிர் நாளிதழில் 13 பக்கத்திலே அந்த செய்தி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக நாங்கள் வலம்புரி நாளிதழில் இருக்கின்ற செய்திகளுக்கும் செல்லலாம். உள்ளே இருக்கின்ற பக்கங்களில் இருக்கின்ற செய்திகளிலே யாழ் மாநகர எல்லைக்குள் மலேரியா டெங்கை கட்டுப்படுத்த இன்றிலிருந்து விசேட செயல் திட்டம் என்று இங்கே சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மலேரியா மற்றும் டெங்கு நோய்களை பரப்பும் நுழம்பை அளிக்கும் விசேட செயல் திட்டம் இன்றிலிருந்து ஒரு வார காலத்துக்கு யாழ் மாநகர எல்லைக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளது. பாரிய விளைவை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த செயல் திட்டத்துக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்கும்படியும் சுகாதாரத்துறையினர் நேற்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆம், இங்கே வலம்புரியிலே 2 பக்கத்திலே யாழ் மாநகர எல்லைக்குள் மலேரியா டெங்கை கட்டுப்படுத்த இன்றிலிருந்து விசேட செயல் திட்டம் பொதுமக்களாகிய நாம் அனைவரும் வழங்க வேண்டிய தேவையிலும் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய சுற்றுச்சூழல்களை நாங்களும் அங்கே மிகவும் தூய்மைப்படுத்தப்பட்டு வைத்திருக்க வேண்டிய ஒரு தலையாய கடமையை சார்ந்திருக்கிறது. இதனூடாகத்தான் இந்த விசேட செயல் திட்டம் வெற்றியளிக்கும் என்பதும் ஒரு பொதுவான கருத்தாகவும் இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே இந்த ஜாலகரத்திலே ஜாலகரம் மத்திய பகுதியில் இருக்கின்ற இந்த முனியப்பர் வீதி பகுதியில் அமைந்திருக்கின்ற சில இடங்களில் இருக்கின்ற பாரிய அளவிலான குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பது தொடர்பாக அங்கே வசிக்கின்ற மக்கள் வர்த்தகர்கள் வந்து எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி தங்களுடைய மெனக்கவலையெல்லாம் அங்கே சொல்லியிருந்தார்கள். அந்த முனியப்பர் வீதி பின்பக்கமாக இருக்கின்ற பாறைகளான குப்பை அகற்றப்படாமல் இருப்பதால் அதால் பயணிக்கவே முடியாமல் இருப்பதாகவும் சுகாதார சீர்கேடுகள் பாரிய அளவில் அங்கே ஏற்பட்டு இருப்பதாக முகம் சுழித்து தான் அங்கே செல்ல வேண்டியிருப்பதாகவும் சொன்னார்கள். இதனூடாகவும் பாரிய அளவிலான நோய்கள் அங்கே பரவுவதற்கான ஏதுநிலைகள் எல்லாம் அங்கே புறப்பட்டு
கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முனியப்பர் ஜால்நகரத்தில் இருக்கின்ற முனியப்பர் வீதி மட்டுமல்ல, ஜால் நகரத்தில் இருக்கின்ற அத்தனை நகர அங்காடிகளுக்கு முன்பாகவும் அங்கே கொட்டப்பட்டிருக்கின்ற அந்த குப்பைகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும் என்கின்ற வகையிலே எல்லாம் இங்கே வந்து பொதுமக்கள் வந்து எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தி சொல்லியிருந்தார்கள். இவற்றை துரித வகையிலே கவனம் எடுத்து மாநகர சபையினுடைய கழிவற்றும் பகுதியினர் விரைவாக அந்த கழிவுகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். விரைவாக அந்த கழிவகற்றலை செய்வோமாக இருந்தால் இவ்வகையான அந்த சுகாதார சீர்கேடுகள் இல்லாமல் தாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும், நோய்களும் அங்கே அண்டாமல் இருக்கும் என்று அவர்கள் அங்கே குறிப்பிட்டது இங்கே எங்களுடையும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தியாக இருக்கிறது. ஆகவே விரைவாக மாநகர சபையினர் நடவடிக்கை எடுத்து அவ்வகையான குப்பை கூடங்களை அகற்றும் போது நோய்காவிகளை குறைத்துக் கொள்வதற்காக வழி ஏற்படும். சரி, அது அங்கே வலம்புரியில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இங்கே உதய நாளிதழ் இருக்கின்ற செய்திகளை எடுத்துக் கொள்ளலாம். உதய நாளிதழுடைய இரண்டாம் பகுதியிலே வடக்குக்கு வந்தது ஐநா நாடாளுமன்ற குழு, தற்போதைய நிலைமைகளை ஆராய வடக்குக்கு இந்த குழு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வவுனியாவில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழரசியல் கைதிகள் விடுவிப்புக்காக மூன்றாவது நாளாகவும் முடக்கப்பட்டது பல்கலைக்கழகம். மழையிலும் மாணவர்கள் போராட்டத்தில் தீவிரம். இந்த செய்தி நான்கு நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோன்று இங்கே மாணவர்களின் போராட்டத்துக்கு அரசு தலைவர் பதிலளிக்க வேண்டும் யால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கோருவதாகவும் ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளிவந்திருக்கிறது. காக்கதீவு மீள் சுழற்சி வளாகத்தில் மாநகர சபையின் கழிவு தண்ணீர் பரிகரிப்பு தொகுதி பிரிவு திறப்பு 27 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இதைவிட மாலத்தீவில் தண்டனை பெற்ற தமிழர்கள் விடுவிப்பில் முடிவில்லை, மாலத்தீவு மொழியில் ஆவணங்கள் இருப்பதால் சிக்கலாம் என்கின்ற வகையிலேயும் ஒரு செய்தி இருக்கிறது. மற்றும் உதய நாளிதழுடைய எட்டாம் பக்கத்திலே இந்திய துணை தூதரக கிணற்றில் மலேரியாவை பரப்பும் இந்திய வகை நுளம்பினம் டெங்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலே ஜாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரக கிணற்றில் மலேரியாவை பிறப்பும் இந்திய வகை நுளம்பை டெங்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்களாம். தற்போது ஜாழ்ப்பாண குடநாடெங்கும் டெங்கு மற்றும் மலேரியா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த வகையில் டெங்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு பரிசோதனையை மேற்கொள்ளும் குழுவினர் கடந்த வாரம் இந்திய துணை தூதரகம் அமைந்துள்ள வளாக பகுதியில் பரிசோதனையை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது துணை தூதரக வளாகமும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் போது தூதரகத்தின் பாவனை கிணற்றில் நுளம்பு குடம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அவை மலேரியாவை பரப்பும் இந்தியாவில் காணப்படும் ஒருவகை நுளம்பு என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுவும் நுளம்பு கட்டுப்பாட்டை அளிப்பதற்காக இனம் காணப்பட்ட பகுதியாக தற்போது பதியப்பட்டிருப்பதாகவும் இங்கே செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எட்டாம் பக்கத்திலே அதை முக்கியத்துவமாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் கூடுதலாக அங்கே பரவப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வகையான நடவடிக்கைகளாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி தொடர்பாக நாங்கள் இன்று அதிகாலையே இந்திய துணை தூதுவரா நடராஜன் அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டோம். இவ்வகையான ஒரு செய்தி ஒன்று இங்கே உதய நாளிதழுடைய எட்டாம் பக்கத்திலே வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பாக அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய துணை தூதரகத்தில், அதுவும் இந்திய வகை நுளம்பினம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நுளம்பு கட்டுப்பாட்டை அளிப்பதற்காக இனங்காட்ட பகுதியாக தற்போது பதியப்பட்டிருப்பதா என்று தொடர்பினை ஏற்படுத்தி நாங்கள் இந்திய துணை தூதுவரா நடராஜன் அவர்களிடம் கேட்டபோது அவர் அங்கே இது தொடர்பாக அவர்கள் எவரும் வரவும் இல்லை, அவ்வகையாக அந்த தான் அங்கே இருக்கின்ற அந்த வளவிலே கிணறு கூட இல்லை என்று அவர் அங்கே குறிப்பிட்டிருந்தார். இவ்வகையான ஒரு செய்தியே இல்லை என்றவர் அங்கே மறுப்புரைத்திருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அதிகாலையே அவருடன் தொடர்பினை நாங்கள் ஏற்படுத்தினோம். ஆகவே இங்கே இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்ற இந்த பத்திரிகை நிறுவனம் இது தொடர்பாகவும் உரியவர்களிடமும் அங்கே உறுதிப்படுத்தி இது அவ்வாறு நடைபெற்றதா இல்லையா என்பது தொடர்பாக அங்கே உண்மைத்தன்மையோடு செய்தியை வெளியிடுவதுதான் ஒரு பொருத்தப்பாடாக இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்கின்றோம். ஏனென்றால் அவரிடம் நேரடியாகவே நாங்கள் கேட்டோம், அவர் அதை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு இல்லை என்று இந்திய துணை தூதுவர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். இந்த நிறுவனமும் அவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே பார்க்கலாம் இது தொடர்பாக இனி இந்த பத்திரிகை நிறுவனம் இந்திய துணை தூதரகத்தின் பக்கத்திலிருந்து எவ்வகையான செய்திகள் வருகிறது என்பதை நாங்கள்
பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அந்த செய்தியின் பார்வையோடு இன்றைய டிடிடியினுடைய நாளிதழ் நேரம் செய்திகளின் பக்கத்தையும் நாங்கள் நிறைவு கொண்டு வர இருக்கின்றோம். இங்கே முச்சந்தி முரளி ஒருவர் நிற்கின்றார். ஒருவர் அங்கே துடுபடும் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே எதிரணியை சார்ந்தவர்கள் போல் போட்டு அவர் அவுட் ஆகிவிட்டார். இருந்த போதிலும் கவலை அடையாமல் முச்சந்தி முரளி ஒரு கருத்துன்றையும் சொல்கின்றார். ஏப்ரல் பூல் செய்தியா இல்லாட்டி சரி என்று சொல்கின்றார் முச்சந்தி முரளி. எதற்காக சொல்கின்றார்? 2018 ஏப்ரலின் பின்னரே புதிய அரசமைப்பு பணி நிறைவேற்ற அனைத்து கட்சிகளினதும் ஒத்துழைப்பை கோருகின்றார் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அல்லவா? அதற்காகத்தான் ஏப்ரல் பூல் செய்தியா இல்லாட்டா சரி என்று இங்கே ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஒரு அடி ஒன்றை கொடுத்திருக்கின்றார் முச்சந்தி முரளி என்று அந்த செய்தி. இன்னும் இதர கேலி சித்திரங்கள் வருகிறது, நீங்கள் பார்க்கலாம். தமிழர் பத்தினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருப்பது இந்த அரசாங்கத்தில் ஊழல்கள் நிரம்பி நுழம்புகளாகவே மாறியிருக்கின்றன. ஆனாலும் நுழம்பு திரியினை பற்ற வைத்த போதிலும் கூட பற்ற வைத்துவிட்டு சாதாரணமாக இருந்து விடுகிறது. ஆனால் நுழம்பு இப்பொழுது ஊழல்களாக மக்களை மொய்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கேலி சித்திரம் சித்திரம். அடுத்து தியாயிலன் பத்தினுடைய கேலி சித்திரம் இப்பொழுது மைத்ரியினுடைய பஸ் சென்று கொண்டிருக்கிறது. பின்னால் மஹிந்த ராஜபக்சனுடைய பஸ் வந்து கொண்டிருக்கிறது. டிலான் பெரேரா இப்பொழுது மஹிந்த ராஜபக்சன் பஸ்ஸிலிருந்து இறங்கி ஓடி வந்து இப்பொழுது மைத்ரியினுடைய பஸ்ஸில் ஏறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. டோன் விசிட் தி லாஸ்ட் பஸ் என்னும் அடிப்படையில் டிலான் பெரேராவுடைய கருத்தை மையமாக வைத்திருக்கிறார். லங்காதீப பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருப்பது இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியமான கோரிக்கை நிறைவேற்றுவராக நிமால் ஸ்ரீபாலர் செல்வாய் இருக்கிறார். எனவே ஜே ஆர் ஜெயவர்தனுடைய நிறைவேற்ற அதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஜே ஆர் ஜெயவர்தனை போற்றி புகழ்கின்ற அடிப்படையில் அவருடைய செயற்பாடுகள் இருப்பதாகவும் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இறுதியாக தேவேன பத்திரிகையுடைய தேவேன பத்திரிகையுடைய கேலி சித்திரம் மகுடி உதுகிறது இப்பொழுது நீதி தேவதை. எனவே திருடர்கள் என்ற பாம்பு பார்த்து கொண்டிருக்கிறது. மகுடியை ஊதினாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த மகுடியை ஊதிய நீதி தேவதையை விழுங்கின்றவர்களாக இப்பொழுது திருடர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கேலி சித்திரம் சித்தரித்திருக்கிறது. நல்லது நேர்களை துணை நீதிடைய நாளுக்கு நேரம் செய்திகளின் பக்கத்தையும் நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். செய்திகளுக்கான ஆலோசனை வழங்கியவர் நண்பர் பத்மன், ஒளிப்பட தொகுப்பிலே நண்பர் எரிமலை, தொழில்நுட்பத்திலே ரெமியஸ், ஒளிபரப்பிலே கலைவாணன். இவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நான் ஜே நிக்சன். வணக்கம் நேர்களே.